எல்லாருடைய மனசுலையும் இருக்கக்கூடிய ஆதகம். ஆனால் என்னன்னா, எல்லாருமே என்னன்னா, நம்ம கூட்டமாக கூடி இருக்கும்போது ஒரு கல்யாண வீட்லேயோ ஒரு இறப்பு வீட்லேயோ கோபி கடையிலையோ உட்காந்து பேசும்போது அதை பற்றி பேசுகிறோம். நம்ம வந்து தைப்பூசம் அப்படி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் தைப்பூசத்துக்கு போகிறதே நிப்பாட்டிட்டாங்க. இதனால இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது ஒழிஞ்சு, இதை சரிப்படுத்துறது யார் அப்படின்றது வந்து நம்ம அதிகமாக யோசிக்கலாம், அல்லது அதுக்கான நடவடிக்கைகள் நம்ம இறங்கலைன்றது தான் சொல்லணும். அந்த வகையில் நம்ம வந்து இந்த வருஷம் என்ன யோசிச்சோம்னா, இந்த தைப்பூசத்தை நம்ம சரிப்படுத்தணும். நம்ம அங்கே வந்து நடக்கிற நிறையா சமய சீர்கேடுகள்னு சொல்லணும், சமய ரீதி சமயன்ற அடிப்படையில் நடக்கக்கூடிய சீர்கேடுகள் அங்கே நிறையா நடந்து கொண்டிருக்கு. நமக்கெல்லாம் சகிக்க முடியல, இருந்தாலும் நம்ம போய் ஆகணும். நம்ம கண் முன்னாலே நடக்குது. நம்மளுடைய இந்துக்கள், குறிப்பாக இளைய சமுதாயம் வழி தவறி இந்த மாதிரியான வழிபாடுகளை வந்து சமயம் நினச்சி கொண்டு அவங்க வந்து பின்பற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களையும் வழி குறை சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, அவங்களுக்கு சரியான வழிகாட்டல் இல்லைன்னு தான்